தமிழ் சினிமாவில் தன் கூட நடிக்கிற சக நடிகர் நடிகைகள்லாம் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில நடிகைகள் தங்களோட படங்களை இயக்குன இயக்குனர்களை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இயக்குனர்களை திருமணம் பண்ணிக்கிட்ட நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணிரத்னம் சுஹாசினி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழி படங்களில் நடித்தவங்க தான் நடிகை சுஹாசினி. பிரபல இயக்குனர் மணிரத்னத்தை காதலித்து 1988 சுஹாசினி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நந்தன் அப்படின்ற மகனும் இருக்கார். சுந்தர்சி குஷ்பு தமிழ் சினிமாவோட 90களில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் குஷ்பு. இயக்குனர் சுந்தர்சி குஷ்பு ரெண்டு பேரும் 5 வருஷமாக காதலித்து 2000 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அவந்திகா அனந்திகான்ற 2 மகள்கள் இருக்காங்க. செல்வமணி ரோஜா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் கூடலாம் ஜோடியாக நடித்தவங்க தான் ரோஜா. இயக்குனர் செல்வமணி மற்றும் ரோஜா ரெண்டு பேரும் 13 வருஷம் காதலித்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு கிருஷ்ணா லோஹித்ன்ற மகனும் அன்சு மாளிகான்ற மகளும் இருக்காங்க. ராஜகுமாரன் தேவயானி தமிழ் சினிமாவில் கமல் விஜய் அஜித்ன்ட்டு முன்னணி நடிகர்கள் கூடலாம் சேர்ந்து நடித்தவங்க தான் தேவயானி. இயக்குனர் ராஜகுமாரன் மற்றும் தேவயானி ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு தான் இருந்தாங்க. தேவயானி வீட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புலாம் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பெல்லாம் சமாளித்து இவங்க ரெண்டு பேரும் 2001 திருத்தணியில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இனியா பிரியங்கான்ற 2 மகள்கள் இருக்காங்க. செல்வராகவன் சோனியா அகர்வால் மாடலிங் துறையில் கொடி கட்டி பறந்தவங்க தான் நடிகை சோனியா அகர்வால். செல்வராகவன் தன்னோட காதல் கொண்டேன் படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு சோனியா அகர்வாலை அறிமுகம் பண்ணி வச்சார். இதன் மூலம் காதலிச்சுட்டு இருந்த ரெண்டு பேரும் 2006 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2010 பிரியவும் செஞ்சிட்டாங்க. ஏஎல் விஜய் அமலாபால் தெய்வ திருமகள் படத்தில் நடித்ததன் மூலமாக நடிகை அமலாபாலுக்கும் இயக்குனர் ஏஎல் விஜய்க்கும் காதல் மலர்ந்துச்சு. இவங்களோட திருமணம் 2014 பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களும் 2017 விவாகரத்தை வாங்கிட்டாங்க. அட்லி பிரியா சின்னத்திரையில் இருந்து சிங்கம் படம் மூலமாக வெள்ளித்திரைக்கு வந்தவங்க தான் பிரியா. இவங்களும் இயக்குனர் அட்லியும் கல்லூரி படிப்பில் இருந்தே காதலிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அட்லி பிரியா ரெண்டு பேரும் இரு வீட்டார் சம்மதத்தோடு கடந்த 2014 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க.